அம்சா அம்சா பேப்பர்ல பார்த்தது எதுவுமே உண்மை இல்ல அம்சா. ஆபத்துக்கு உதவ போய் என்ன பாலங்கணத்துல தள்ளிட்டாங்கம்மா. என்ன நம்ப அம்சா? உன்ன நான் நம்புறேன். ஆனா நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன பிறகு தாலியோட வந்து நின்னு அவ தகராறு பண்ணா நான் என்ன பண்றது? அவ பிசினஸ்ல பிஸியா இருக்கா, வர மாட்டா. வந்தா வந்தா இங்க பாரு, காலம் பூரா சக்களத்தி சண்டை போட என்னால முடியாது. அதனால உனக்கும் புஷ்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்படி நீ வந்தீனா குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நீ வரலனா காலம் பூரா கன்னியாவே இருக்க போறியா அம்சா? இருப்பாங்க. அதே முகூர்த்தத்துல என் அத்தப்ப யார் முகத்தோட எனக்கு கல்யாணம் நடக்கும். அத்த பையனா அம்சா என்ன சொல்ற? விடுதலை பத்திரத்தோட வர்றேன். நானா அந்த ஆறுமுகமாட்டு பாத்துறேன். மாப்ள நீ சண்டைன்னா சைலண்டா நடுவுறவன், அவ வயலண்டா மோதிரவன். மொத்தத்துல அவள் வச்சு குடும்பம் நடத்த முடியாது, சர்க்கஸ் வேணா நடத்தலாம். பாய்ஸ் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நான் ஒரு கரெக்டான முடிவுக்கு வந்துட்டேன். என்னது கண்ணா? நாட்டுல பவர்ஃபுல்லான விஷயம் ரெண்டு, ஒன்னு போலீஸ் இன்னொன்னு அரசியல். இது ரெண்டு ஒன்னு சேர்ந்துட்டா இந்த ஊர்ல எவனாலும் என்ன அசைக்க முடியாதுரா. என்னதான் சொல்ல வர நீ? அவளை கரெக்ட் பண்ணி நம்ம எம்எல்ஏ தலைமையில இந்த ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் பண்ணி காட்டுல. நீ காட்டு வாடா. ஏய் சக்கர வாடா. கல்யாண பத்திரிக்கையோட அலைஞ்சவன டைவர்ஸ் பத்திரத்தோட அலைய விட்டியடா. உள்ள வா சக்கர, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற. சக்கர சக்கரன்னு கூப்பிட்டு என்ன சக்கடையில தள்ளிட்டியடா. சக்கர கண் கலங்கிருக்கு. இதயமே கலங்கிருச்சுடா. அம்சா கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்திட்டா. அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிருக்கும்? மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லுவ. ஆனா அவ புஷ்பாட்ட போய் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லேன்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்டா. இந்த விடுதலை பத்திரத்தோட அழைகிறேன். நீ அந்த எம்எல்ஏ கிட்ட எடுத்து சொல்லி புஷ்பா கிட்ட இருந்து இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேனா உனக்கு புண்ணியமா போம்டா. எம்எல்ஏ எல்லாம் பிரச்சனை இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ புஷ்பா மட்டும் கூட்டிட்டு வா. நான் கூட்டிட்டு வரவா? டேய் நான் அவள முத தடவை கடைசி தடவை பார்த்தது அந்த மண்டபத்துல தான்டா. அப்ப போன் பண்ணி கேளு எங்க இருக்கானு. போன் பண்ணி கேக்கவா? அவ நம்பர் எனக்கு புறா தெரியும். ஏண்டா தொட்டு தாலி கட்டின பொலிட்டி போன் நம்பர் கூட வந்துட்டு இல்லையா? தொட்டு தாலி கட்டின சட்டையில காப்பிய கட்டி கரவணி தரவானே ஆட்டக்காரிய வீட்டுக்காரி ஆக்கி வச்சுட்டு உனக்கு தெரியாத கொட்டுவே. ஐயோ ஐயோ அவ நம்பருக்கு நான் எங்க போவே? நான் எங்க போவே? 9090938616. உனக்கு புறா தெரியும். சித்தப்பா சாமி ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் கரெக்டான ஆள் தானே? நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா. ஜாமியில வந்த சாமியாரா? மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் யார் எங்க காணாம போனாலும் வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு வர சாமி ரொம்ப பிஸி, கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். புஷ்பா எங்க இருக்கான்னு இப்ப கண்டுபிடிச்சிருப்பாரு சாமி. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சாமி அவ என் பொண்டாட்டியே இல்ல. தாலி கட்டினியா இல்லையா? கட்டுனே. இப்ப சொல்லு உன் பொண்டாட்டி பேர் என்ன? புஷ்பா. பூஷ்பா, புஷ்பா நாலு எழுத்து. சாமி புஷ்பாவுக்கு மூணு எழுத்துறானா சாமி? சாமி சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும். அதன் தப்பு தப்பா சொல்றியா? வாய்மூர்றா. ஏன் சித்தப்பா வெத்தலையில மைய தடவாம சுண்ணாம்ப தடவுறேன்? நான் தான் சொன்னேன்ல நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லன்னு. முதல் வெத்தல எனக்கு தான். ஒரு வழியா மைய தடவிட்டா வெட்ட வெளி நல்லா காத்தடிக்குது. மரம் செடி கொடி எல்லாம் செய்யுது. ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அது வேற யாரும் இல்ல, உன் புஷ்பா தான். புஷ்பாவா சாமி? ஆமா நல்லா தெரியுதா. என்ன மனசுக்கு சித்தப்பா ஒன்னு சாமி, நான் ஒரு தடவை பாக்கலாமா சாமி? சரிங்க சாமி. சந்தோஷம் சாமி. எங்க சாமி? ஆமா சாமி
புஷ்பா தெரியுறா சாமி, உங்க சக்தியோ சக்தி சாமி. சித்தப்பா புஷ்பா தெரியுறா, புஷ்பா தெரியுறா, தெளிவா தெரியுறா, அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு சித்தப்பா. சாமி புஷ்பா பச்சை கலர் புடவை கட்டிருக்கா, கரெக்டா சாமி? கரெக்ட். கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாளே? ஆமா சித்தப்பா, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருக்கா. நீ எப்படி சித்தப்பா வெத்தலையை பாக்காமையே சொல்ற? வெத்தலையை எடுத்துட்டு போறா, இன்னும் நல்லா தெளிவா தெரியும். வெத்தலையை எடுத்துட்டு பாக்கவா, நல்லா தெளிவா தெரியறாளா? தம்பி, இடத்தை காட்டுறதுக்கு தான் 500 ரூபாய், இடத்துக்கு ஆலையை கொண்டு வந்ததுக்கு 5000 ரூபாய். எப்படி செக்கா கேஷா? செருப்பா விளக்கமாறா. புஷ்பாவுக்கு 4 இருக்குன்னு சொல்லும் போதே உன்னை வெளுத்திருக்கேன் சித்தப்பா. வந்துரு, வாடி வாடிய ராசாச்சி. நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல, ஒண்ணு எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. எங்கடி போயிருந்த? காசிக்கு போய் கங்கையில என் பாவத்தெல்லாம் கரைச்சிட்டு வந்து. தாலி கட்டுற மாதிரி நடினா நிஜமாவே தாலி கட்டுருவியா? பேஸ்புக்கு வாட்ஸ்அப் போட்டோ வேற வந்துருச்சு. அதுக்கு இங்க பாரு, ஊரறியோ புருஷன் பொண்டாட்டி நானதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம்? ஊரறியோ புருஷன் பொண்டாட்டி செவ்வல சேர்த்து அடிச்சு விடுவேன். புஷ்பாக்கா கட்டல எங்க வைக்கணும்? போய் லெஃப்ட்ல வைமா. டேய் பொண்ணு அப்படி வே. இறியா. அய்யோ என்னடி இதெல்லாம்? வாரிசு வேணும்ல. இன்னுமா உனக்கு புரியல? மோதிரம் மட்டும் இல்ல, கட்டில மத்தி உனக்கு தான் சொந்தம். ஐயோ மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பாடா. நான் வீதி வீதியா போய் ரெக்கார்டு டான்ஸ் ஆடுறடா. அடியே உள்ள போகாத. நீ என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. ஏண்டி என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் பண்றாடே. இங்க பாரு, மரியாதை இந்த டைவர்ஸ் பத்த கேட்டு போட்டு 5 ரூபாய் தண்ணி வாங்கி ஓடி போயிரு. மாமா மெத்த உள்ள போறா. டேய் நான் உனக்கு மாமாவா? எங்கடா போற, எங்கடா போற? அடியே சில்லு, மரியாதையா ஓடி போயிரு. நான் எதுக்கு ஓடும்? இது ஒண்ணு காதும் காதும் வெச்சு நடந்த ரகசிய கல்யாணம் கிடையாது. ஊர் அறிய மேடையை போட்டு உங்க ஊர் எம்எல்ஏ ஒரிஜினல் கல்யாணம். என் தலையில வை, என் தலையில வை. தலகான் தலகான் தலவான். அய்யா நீ அப்படி வரியா? இங்க பாரு, அதே எம்எல்ஏ கூட்டாந்து இப்ப உன கையெழுத்து போட வைக்கிறேன். பாப்பமா பாப்பமா, முதல்ல எம்எல்ஏ வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். 10 நிமிஷத்துல நான் எம்எல்ஏ வரேன். சரி, வரும்போது அரிசி வாங்கிட்டு வாங்க. உனக்கு நான் உள வைக்கிறேன், உனக்கு நான் உள.